நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு குற்றச்சாட்டு முன்னிட்டு இருக்காரு. அதாவது பாஜக தான் பிரச்சனைகளுக்கு காரணம். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா அன்னைக்கு கம்பம் எனக்கு தொகுதியில் நான் இங்க இருந்தேன், அதை வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க, அந்த கிளிப்பிங்லாம் பார்த்தேன் அவர் பேசுறதுதான். முதல்ல அவர் இவ்வளவு கோபப்பட்டு பேசுவதே சரியாங்கிறத அவர் யோசிக்கணும். நான் ஒண்ணு அவருக்கு சின்னம் கிடைக்க கூடாது என்று சொல்லவில்லை. அன்றைக்கு பாண்டே அவர்களுடைய அந்த சாணக்கியா டிவி ஃபங்க்ஷன்ல பாண்டே ஒரு கருத்து சொன்னார். அப்ப நான் வந்து எனது கருத்தை ஆரோக்கியமான முறையில், ஏன்னா நான் 2017 தேர்தல் ஆணையத்தில் அடிக்கடி போராடி வருபவர்களால் எங்கள் அனுபவத்தையும் சொன்னேன். அதாவது இவர் திரு சீமான் அவர்கள் சொன்னதிலிருந்து, ஏற்கனவே தொலைக்காட்சி பேட்டியில் சொன்னதிலிருந்து, இப்ப இந்த மைக் சின்னம் கேட்டப்ப கிடைச்சப்ப நாங்க கேட்கல அவங்க கொடுத்தாங்க, முன்னப்படிதான் எங்களுக்கு விவசாய சின்னமும் நாங்க கேட்கல, தேர்தல் ஆணையம் கொடுத்த சின்னம் தான் அது அப்படின்னு சொன்னார். அதுல இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2019 ஏப்ரல் 19 அன்னைக்கு நாங்க ரெசல்யூஷன் போட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி கட்சியை நீங்க ஆரம்பிங்கன்னு சொன்னப்ப நாங்க கட்சியை தொடங்கி ஏப்ரல் 22, 2019 தலைமை தேர்தல் ஆணையத்தில் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அதை அவங்க ஸ்க்ரூட்டி பண்ணி அந்த ப்ராசஸ் முடிஞ்சு 2020 நவம்பர் 1 தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரிஜிஸ்டர்ஸ் பண்ணாங்க, பதிவு செஞ்சாங்க. அப்போ எங்களுக்கு நான் 2017 ஆர்கே நகரில் டிசம்பரில் வெற்றி பெற்ற குக்கர் சின்னம் வேண்டும்னு கேட்டிருந்தோம். அப்போ அந்த குக்கர் சின்னத்தையும் அலாட் பண்ணி டிசம்பர் மாதத்தில் எங்களுக்கு கொடுத்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஆர்டரில் 2 பொது தேர்தல்களுக்கு நீங்கள் இந்த சின்னத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். 2 பொது தேர்தல் அப்ப பாராளுமன்ற சட்டமன்ற பொது தேர்தல் வந்துச்சு, அதுக்கப்புறம் 100 பொது தேர்தல் கன்சிக்யூட்டிவ் சொல்ல 2 பொது தேர்தல். இப்ப நாங்க இந்த தேர்தல் இருக்கிறதுனால அந்த சின்னத்தை கேட்போம். சப்போஸ் நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நிக்காம இருந்தா 26 சட்டமன்ற பொது தேர்தலில் கேட்டிருப்போம். அதுல வந்து நீங்க ரிஜிஸ்டர் பார்ட்டி ரெகக்னேஷன் ஆனாதான் உங்களுக்கு இந்த சிம்பிள் கிடைக்கும், அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும். நாங்கள் 21 தேர்தலில் அவர்கள் சொல்வது போல நாங்கள் ஒன்றும் பெரிய வெற்றி பெறலை, 2017 ஒன்று தான் வெற்றி பெற்றோம், அது ஊரறிஞ்ச ரகசியம். நாங்கள் வந்து அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, அது எல்லாமே எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. இன்னொன்று, இந்த ஆண்டு அவர் புரியணுங்கிறதுக்காக, அவர் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லுவோம், இந்த ஆண்டு January 1 தேர்தல் ஆணையம் ஒரு புதிய அறிவிப்பை சொல்லியிருந்தாங்க. அதன்படி முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்கிற கண்டிஷனோட இப்பொழுதே பதிவு அதுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் தேர்தல் அறிவிச்ச உடனே தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம், இல்லை தேர்தல் அறிவிக்க போதும் தெரிஞ்சா அப்போ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க ஜனவரி. அப்போதான் திரு கமலஹாசன் அவர்கள் ஃபைல் பண்ணாரு. அவர் ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இல்லை, அதுக்கு எதிரான கூட்டணியில் இருக்காரு, அவர் சின்னம் கிடைச்சிச்சு. ஏன்னா அவரும் கட்சியை பதிவு பண்ணப்ப அந்த அவருடைய டார்ச் லைட் சின்னத்தை வேணும்னு சொல்லி கேட்டு நாங்கள் கேட்டதின் பேரில் கொடுக்கப்பட்டது அவருக்கும் எங்கள் சின்ன மாதிரியே. அந்த சின்னத்தை 2 தேர்தலில் பொது தேர்தலில் எங்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் அப்பயே அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கேட்குறாரு, ஏன்னா இவர் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி யாரும் அதை கேட்கலையான்னு. யாரும் கேட்டிருந்தாலும் நான் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாலும் எங்கள் கோரிக்கையை நிராகரித்துட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க கொடுத்த உத்தரவாதம் தானே 2 பொது தேர்தலில். அதே மாதிரி இருக்கிறப்ப ஒருவேளை அவங்க நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே ஒருத்தர் அப்ளை பண்ணி வச்சிருந்தார், January 4, 5 அறிவிப்பு வந்துச்சு, 7 ஒருத்தர் அப்ளை பண்ணார், நாங்கள் எங்களது பாதிக்காது அப்படிங்கிறதுனால நாங்கள் பிப்ரவரியில் தான் அப்ளை பண்ணோம், அப்பயே உடனே பண்ண வேணான்ட்டு. ஒருவேளை ஒருத்தர் ஃபைல் பண்ணி வச்சிருந்தாலும் எங்களுக்கு கேட்காம கொடுக்க முடியாது, எங்களுக்கு கன்சிடர் பண்ணாமல் கொடுக்க முடியாது. ஒருவேளை கொடுத்துருந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் அந்த சின்னத்தை பெற்றுக்க முடியும். திரு சீமான் அவர்கள் அந்த கேஸில் அவருடைய இதில் அந்த இந்த அறிவிப்பு வந்தாலும் அவர் கேட்டு பெற்ற சின்னம் கிடையாது, அது முதல் முறையாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய சின்னம் தான் அவர் சொன்னதுபடியே. ஏற்கனவே தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க, அது வேற. அந்த சின்னம் சுயேட்சை சின்னமாக தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், எங்கள் சின்னமும் சுயேட்சை சின்னம் தான். அதே மாதிரி இருக்கிறப்ப
எனக்கு தெரிஞ்சு வேறொரு மாநிலத்தில் ஒரு தேசிய கட்சி பதிவு செஞ்சு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எங்களுக்கு அந்த சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அதை அலர்ட் பண்ணியிருக்காங்க. இவர் நீதிமன்றங்கள் சென்றால் அங்குமே அது கிடைக்கல. அதனால் பாண்டே சொன்ன கருத்துக்கு மறுக்கருத்து தான் நான் சொன்னேனே தவிர, எனக்கு தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில் ஒதுக்குவாங்கங்கிறத நன்றாக அனுபவப்பட்டதுனால சொன்னேன். அது சீமான் அவர்களுக்கு கொடுக்காத ரைட்டுன்னு சொல்லலை, கொடுக்கக்கூடாதுன்னு நான் எங்கிற எண்ணத்தில் சொல்லலை. தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது சரிதான், இதில் ஒன்றும் அரசியல் ப்ரெஷர்லாம் இருக்கிறது தெரில. அதுமாதிரி உங்களுக்கு நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுத்தாங்க, உங்களை தேவை உங்களுக்கு முன்னாடி யாரும் ஃபைல் பண்ணலையா, நீங்கள் இதில் தகவல் அறிவு சட்டத்தில் போட்டு பாருங்களேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி யாராவது குக்கர் சேனத்தை கேட்டிருக்காங்க, கேட்டு தெரிஞ்சிங்களேன். அது ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொன்னேன், நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு கிடைக்க வேண்டும் நம்புகிறேன், கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், நீ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாங்கியிருப்பேன் அந்த சின்னத்தை. அடுத்தது அவர் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறார், எங்கள் சித்தியோடைய கேஸில் கரெக்டா 2017 பிப்ரவரி 14 தீர்ப்பு வந்துருக்கு. அப்போ அதில் ஒன்று சொல்கிறார், ஏற்கனவே 2 நீதிபதிகளில் ஒருத்தர் உச்சநீதிமன்ற நீதிபதி சசிகலாவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இன்னொருத்தர் அவருக்கு தண்டிக்கப்படணும்னு தீர்ப்பு கொடுக்கறதா இருந்துச்சுங்கிறார். யார் அவருக்கு சொன்னாங்க என்ன? அது நீதிமன்றத்தை தான் நம்மளுடைய கடைசி புகழிடம். நீதிபதிகளே உரிமையில் பேசுவதாலோ அது வந்து வீரத்துக்கு அழகான எனக்கு தெரியல. இவருக்கு யார் சொன்னார் அது மாதிரி ஒரு நீதிபதி அவங்கள விடுதலை செய்கிற இருந்ததாகவும் இன்னொரு நீதிபதி அவரை தண்டிக்க இருந்ததாகவும் அப்படி தீர்ப்பு வர்றதா இருந்துச்சுன்னு சொல்கிறதெல்லாம் இவருடைய அனுமானம் தான். ஆனால் எந்த நேரத்திலையும் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, ஏன்னா அது நீதிமன்றத்தில் அந்த கேஸ்லாம் ஹியரிங் முடிஞ்சு தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த நேரத்தில் வரணும்னு எங்களுக்கு தெரியும் சம்மந்தப்பட்டவர்களுக்கு. அது மாத்திரம் இல்லை, அப்பொழுது கவர்னராக இருந்த வித்யாசாகர் அவர்கள் 22 நாட்கள் தள்ளி போட அப்படிலாம் கிடையாது. பிப்ரவரி 5 திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ரிசைன் பண்ணி எங்கள் சித்தியெல்லாம் சேர்ந்து எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து அதிமுகவின் முதலமைச்சராக திறந்துட்டது உங்களுக்கு தெரியும். நான் அதுக்கு முன்னாடியே திரு வித்யாசாகர் அவர்கள் தொடர்பு கொண்டு 7 நாங்கள் மனு கொடுக்கணும், அவங்க கிளைம் பண்ணணும், நீங்க சென்னைக்கு வரணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவர் மகாராஷ்டிராவுக்கும் கவர்னர், அவரு 7 வந்துட்டார். 7 எங்க சித்தி நானும் தான் போயிருந்தோம். போய் ஃபைல் பண்ணப்ப என்ன சொன்னாரு, அதுக்கு முன்னாடி இந்த கோர்ட்டு நீதிமன்றத்தில் இந்த கேஸ் தீர்ப்பு வர்றதா அட்டவணையில் வந்துச்சு, உங்களுக்கு உச்சநீதிமன்ற நடவடிக்கை தெரியும், எல்லா கேஸும் நம்பர் ஆணுச்சுன்னா வந்துடும், அது அந்த ப்ராசஸில் இருந்துச்சுங்கிறத எங்களுக்கு தெரியும். இது யாரோ அழுத்தத்தில் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி நம்மளா காரணம் கற்பிச்சுக்கலாம். அந்த தீர்ப்பு வந்ததுனால அவர் 7 கிட்ட சொன்னார், உங்களது 14 தீர்ப்பு போட்டிருக்காங்க, இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் அதை வாங்கி நான் அதை வந்து முடிவெடுக்க விரும்பலை, அது கவர்னருடைய அதிகாரம், நான் அதனால் 14 தீர்ப்பை பார்த்ததும் நான் உங்களை இமீடியட்டாக கூப்பிடுறேன்னார். இதுதான் இன்னொன்று, எங்கள் சித்தி ஜெயிலில் இருந்துட்டு கொரோனா பாதிக்கப்பட்டாங்க அவங்க ரிலீஸுக்கு முன்னாடி. அன்னைக்கு அவங்கள அங்கே ஆஸ்பத்திரியில் ஜெயில் ஆஸ்பத்திரியில் அவங்களுக்கு கொரோனா இருக்குங்கிற டவுட் வந்ததும் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்சது மாத்திரம் இல்லை, சென்னையில் எங்களுக்குலாம் தகவல் வந்துட்டு நான்லாம் உடனே புறப்பட்டு போயிட்டு இருக்கிறப்பயே அங்கே அவங்கள அட்மிட் பண்ணியிருந்த மருத்துவமனையில் டாக்டர்கிட்டலாம் பேசினேன். நம்ம ஊரில் இப்போ உங்களுக்கு தெரியும் கொரோனா புரோட்டோக்கால் வந்து அதில் ஸ்கேன்லாம் இருக்கும், அங்கே புரோட்டோக்காலில் ஸ்கேன் எடுக்கிறது கிடையாது. அவங்க போன உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் நான் நைட்டே டாக்டர்ஸ்லாம் பேசி அங்கே உள்ள ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் பேசி நீங்கள் வாங்க சார், கிளம்புற வாங்க பார்க்கலாம், நாங்கள் வேணா ஸ்கேன் எடுக்கணும்னு கேட்டிருந்தேன், நாங்கள் மார்னிங் ஏற்பாடு பண்ணுறோம்னு சொன்னாங்க. கிளம்புற நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய தகவல்கள்லாம் ஊடகத்தில் சில பேர் அவசரப்பட்டுலாம் பேட்டி கொடுத்ததில் என்னோட டாக்டர்ஸே பேசி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், நீங்கள் வந்து அதை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. உள்ளார போர்ட் ஆஃப் டாக்டர்ஸை நீங்கள் வந்து மீட் பண்ணுங்கன்னு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இறங்கி மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் சரியாக தான் கொடுக்குறாங்க, எந்த யாரும் பதஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா நான் இரவே டாக்டர்ஸ்கிட்ட பேசியிருந்தேன். சென்னையில் நான் அந்த தகவல் கிடச்சி 4 கிளம்புறப்பயே நான் 4:30 அந்த டாக்டர்ஸ்லாம் எங்கள் சித்தி அங்கே போய் அட்மிட் ஆகி 1 நான் பேசிட்டேன். அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தே சஸ்பெக்டட் இட் இஸ் கொரோனா. இன்னும் சொல்லப்போனால் அங்கே நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி பேசினப்ப ஒன்றும் பயப்பட வேணாம், நாங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க,
லங்ஸ் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு அதை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மார்னிங் வந்து ஸ்கேனை எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, நல்லபடியாக வெளில வந்தாங்க. நான் போய் அன்றைக்கி டாக்டர்களை சந்திச்சப்ப எல்லாரும் டீம்லாம் உட்காந்துருந்தாங்க, நாங்களும் போய் வந்தோம். ஏன்னா ஊடகங்கள்லாம் வேறு தகவல் வந்ததோ அங்கே டாக்டர்ஸ்லாம் எங்களை சந்தித்தாங்க. எங்கள் லாயர்ஸ் என்னெல்லாம் பார்த்தப்ப நான் எங்களுடைய அத்தை இளவரசி ஜெயிலில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேளை கோல்டு இருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு சித்தி அவங்களும் ஒரே ரூமில் இருந்ததுனால அவங்களுக்கு செக் பண்ணுறதா சொல்லுங்கள், அப்படி இருந்தால் அவங்களையும் அட்மிட் பண்ண சொல்லுங்க, உடனே பண்ணாங்க. இல்லை இன்னொன்று என்னன்னா, திரு சீமான் சொல்கிறாரு நான் அறிக்கை கொடுத்தது தான் அவங்க பயந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு. அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவர் சீமானாக இருந்தால் மேகதாதானே இருக்க அதை கட்டக்கூடாதுன்னு ஒரு ஒரு அறிக்கை கொடுத்தா பயந்து நிறுத்திடுவாங்களே. நம்மலாம் கஷ்டப்பட்டு போராட வேண்டியதாக இருக்கு. அதுக்கும் பதில் கோபத்தில் எதை வேணாலும் பேசிடலாம், வீராவேசமாக பேசுறதுனால அது உண்மையாயிடாது. அடுத்தது ஏன் கேஸுக்கு வருவோம் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஜெயிலில் இருந்தப்போ உங்களுக்காக குரல் கொடுத்தேன்னு. அதில் என்ன சொல்லியிருக்காரு நல்லா பாருங்கள், நீங்கள் பணம் கொடுத்த வழக்குங்கிறாரு. நான் பணம் கொடுத்துருந்தா அது தவறு, அந்த வழக்குக்காக என்னை கைது பண்ணது தவறுன்னு அவர் பேசக்கூடாது. நானாக தான் பேச மாட்டேன். அந்த வழக்கை பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு, குற்றச்சாட்டின் பேரில் கைது பண்ணாங்க. 30 நாளில் நான் பெயிலில் வந்துட்டேன். அந்த பெயில் ஆர்டர் அவர் பார்த்தாலே தெரியும், இவர் பணம் கொடுத்ததுக்கான இந்த எவிடென்ஸும் இல்லை, ஏதோ அதிகாரிக்கு கொடுத்ததுக்கான எவிடென்ஸ் இல்லாமல் எப்படி அவர் ஜெயிலில் வைப்பீங்கன்னு சொல்லி விட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன், அவருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுங்க, நம்ம ஊரில் ஒருத்தர் கைதாகனா உடனே பெயில் போடுவோம். டெல்லியில் சிஸ்டமே 60 நாள் வரைக்கும் பெயில அப்ளிகேஷனே போட மாட்டாங்க. 60 நாள் வரைக்கும், 2 மாதம் கழிச்சு தான் போடுவாங்க. ஆனால் நாங்கள் முதல் 10 நாளே போட்டு எங்கள் கேஸ் வந்து 2வது வரவே வந்து 2வது இதை அப்போல்லாம் ரிமாண்ட் அப்போல்லாம் எனக்கு பெயில் வந்துட்டு. இவர் எனக்காக குரல் கொடுத்தது உண்மை, அதற்கு நன்றி. அதே நேரத்தில் நண்பர் திருமாவளவன் அவர்கள், சானவாஸ் அவர்கள் எல்லாருமே வந்து அப்போ கன்னட குரல் எழுப்பினார்கள். அதுக்காக அரசியல் ரீதியாக எனக்கு நல்ல நண்பர் திருமாவளவன், நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம், நான் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கேன், அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு, அது வேற. இன்னொன்று, இவங்களுக்கு சின்னம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் பேசுறதெல்லாம் தவறு. இன்னொன்று சொல்கிறேன், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் அடைச்சி வச்சுருந்தோம்னு சொல்கிறார், அது ரொம்ப காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறார், ஒரு வன்மமாக தெரியுது. சட்டமன்ற உறுப்பினர்லாம் எங்கள் சித்தி ஜெயிலுக்கு போகிறதுபடிய எல்லாரும் அவங்களா போய் ஒரு அந்த ரிசார்ட்டில் இருந்தாங்களே தவிர யாரையும் அடைச்சி வைக்கல, அதுதான் உண்மை. இது வேற எதுவும் கேள்வி இருந்தாலும் அவரை கேட்க சொல்லுங்க. இன்னும் அவரை சேர்ந்தவர்கள் சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு, இவங்க மாவீரர்கள்ங்க, நாங்களாம் சாதாரண மனுஷங்க, மாவீரர்கள் அவங்க அவங்க மாதிரி கிடையாது. நாங்கள் நான் டிடிவி ஒரு சாதாரணமான ஆள், நாங்கள் வந்து ஒரு இயக்கம் நடத்துகிறோம், இவங்க மாதிரி நாங்கள் பெரிய ஆள்கள் கிடையாது. எங்களுக்கு பெருசாக தமிழில் பேசவும் தெரியாது, நாங்கள் அதனால வீரவசனெல்லாம் பேச தெரியாது. நடந்தது உண்மை. அது மாதிரி நீதிபதிகள் எல்லாம் உரிமையில் பேசுகிற அளவுக்கு நான் தரந்தாழ்ந்து அவன் கிடையாது. கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதெல்லாம் எடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும், திரு என்னை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தீயசக்தி திமுக ஒண்டி தான் எதிரி. எங்கள் துரோகிகள் அம்மாவுடைய கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருப்பவர்கள், அவர்களிருந்து அந்த இயக்கத்தை மீட்டெடுக்கணுங்கிறதா எங்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடு. மற்ற யாரையும், திரு சீமான் அவர்களையோ மற்ற கட்சிகளையோ நாங்கள் யாரையும் தாக்கி பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு கருத்தில் நம்மளுடைய கருத்தை சொல்கிறது, சீமான் வந்து அதில் தேர்தல் ஆணையம் செய்ததை இன்றைக்கு சொல்கிற தவறில்லைன்னு சொல்கிறேன். அதுக்காக சீமான் அவர்களுக்கு சின்னம் கிடைக்காது எனக்கு மகிழ்ச்சிங்கிறதுலாம் நாங்கள் எடுக்கல. அவருக்கு சின்னம் கிடைக்காமல் போனதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும்போது முடியும். அதனால் அவர் புரிஞ்சுக்கணும், வாய் புளித்தது மாங்காய் புளித்ததுன்னு பேசுறது, அது தேனியில் போய் நின்று பேச, தேனி மக்கள் எனக்கு 25 ஆண்டு அந்த தொகுதியோடு நான் இணைந்தவன். இன்னும் அவர் கட்சியை சேர்ந்த இன்னொரு ஏதோ சாட்டை ஒருத்தர் சொல்கிறாரு, இவருக்கு என்ன மக்கள் செல்வர் இவராக பட்டம் வச்சுக்கிட்டாரு, அது விஜய் நடிகர் விஜய் சேதுபதிக்கான பட்டங்கிறாரு. நான் வந்து 2000 அங்கே உள்ள மக்கள் எனக்கு கொடுத்த பட்டம், யாரும் கட்சிக்காரங்களும் கொடுக்கல. அந்த பட்டம் எனக்கு யார் கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது, நான் அந்த பட்டத்தெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை. அவர்கள் போடுவார், நீங்கள் பாருங்கள் எங்கள் தலைமை கழக அறிவிப்பெல்லாம் மக்கள் செல்வர் டிடிவின்னு எதுவும் வராது. அது வந்து விஜய் சேதுபதி நல்ல நடிகர், அவருக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்கிறது மகிழ்ச்சி. அவர் எப்போ நடிக்க வந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும், அவருக்கு அந்த பட்டம் எப்போ கொடுக்கப்பட்டது தெரியும். கோபத்தில் பொய்யெல்லாம் உண்மை, வீரவசனம் பேசி பொய்யெல்லாம் உண்மையாக்க முடியாது. நாங்கள் வந்து சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னு பேசுறது அது அவங்கள என்னமா இருக்கணும். நாங்கள் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுருக்கோம், இன்னும் நல்லா நாம் இருக்குது.
நாங்கள் கூட்டணிக்கு அன்கண்டிஷன் சப்போர்ட் சொல்லிட்டு நான் மத்திய அமைச்சர்கள்லாம் சென்னைக்கு வந்தப்போ திரு கிஷான் ரெட்டி, ஆனரபிள் வி கே சிங், மாண்புமிகு முருகன், தமிழ்நாடு பாரதிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாரையும் பார்க்க போயிருந்துட்டு வந்தப்போ உங்களுக்கு எது நிபந்தனை இருக்கா, நிர்பந்தம் இருக்கா, உங்களை வந்து அந்த சின்னத்தில் நிற்க சொல்கிறாங்கலாம் பல புரளிகள் கிளம்பிச்சு. நான் சொன்னேன் இந்த டிடிவி தலைவர் எந்த நிர்பந்தத்துக்கு ஆள மாட்டான் உங்களுக்கு தெரியும்னு சொன்னேன், சரிதானே? அது மாதிரி எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. அது மாதிரி எங்களை வந்து நீங்கள் வந்து எங்களை சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லி யாரும் எங்களை நிர்பந்திக்கவும் இல்லை, நிபந்தனையும் போடல. எங்கள் சின்னம் தானாக கிடைச்சிச்சு. இது வந்து நான் இப்போ கமலஹாசனுக்கு எப்படி கிடைச்சதோ, அவர் வந்து பாஜக கூட்டணியில் கிடையாது, அதே போல் மக்கள் நீதி மையத்துக்கு எப்படி அவங்க அப்ளை பண்ணி கிடைச்ச மாதிரி எங்களுக்கு அதே மாதிரி தகுதி இருக்கிறதுனால எங்களுக்கு கிடைச்சிச்சு. இதே நான் நண்பர், நான் அவரை நண்பராக தான் கருதுறேன். ஏன்னா எங்கள் சித்தப்பா வரைந்த எம்என் அவருடைய நண்பர் இவர், அவரெல்லாம் அதனால எனக்கு அவரை நட்பாக தான் பார்க்குறேன். அவர் அப்படி கோபப்பட்டு அவருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணமும் கிடையாது. அவர் முன் நான் அன்னைக்கு சொன்னபோது சொன்னேன், அவர் முன்பே அதை ஆன் டைமில் ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா அவங்க இவரை கேட்காம முடிவு பண்ணியிருக்க முடியாது. இன்னொரு ஸ்டேட்டில் அவங்க கேட்குறப்ப இது சுயேட்சையாக இருக்கிற சின்னத்தை கொடுத்துருப்பாங்க. ஏன் குக்கர் சின்னத்தையே அது மாதிரி ஒரு தேசிய கட்சி கேட்டிருந்தா, இவங்க ஒருவேளை அலாட் பண்ணியிருந்தாலும் நான் நீதிமன்றம் போயிருந்தேன்னா எனக்கு ஏற்கனவே இவங்க சொல்லியிருக்காங்களே இரண்டு பொது தேர்தல்களில் இந்த சின்னம் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நிறைவேற்றிட்டீங்கன்னா உங்கள் கட்சி ரெக்கக்னைஸ் பார்ட்டி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திரு சீமான் அவர்களும் புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவர் எதுவும் அரசியலுக்காக பேசுனா அதை நம்ம ஓரம் கட்டி விட்டு நம்ம வேலை பார்க்கலாம்.